ஐயா, உங்களை எனக்கு நேரடியாக நான் பேட்டி கேட்டிருக்கேன். நானும் முத்துப்பெருமாள் அப்பாவும் வந்து சுடர்ஒளி பத்திரிகைக்காக உங்களை சந்திச்சிருக்கிறோம். ஸோ நான் முத்துப்பெருமாள் அப்பாவோட வளர்ப்பு மகன் சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்பட்டுக்கிறேன். அதை நான் உங்களுக்கு நான் அறிவுப்படுத்திக்கிறதுக்காக சொல்லிக்கிற வாசகம். ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒவ்வொரு நாவலுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று தரவுகள் இருக்குது. ஆனால் நீங்கள் எழுதுனது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தோல் தொழிலாளர்களை பற்றி நீங்கள் எழுதுறீங்க, அது நம்ம ஏரியாவில் இருக்குது வாஸ்தவம், நீங்கள் இந்த ஏரியாவிலேயே வளர்ந்தவங்க பிடிச்சவங்க அப்படிங்கிறத நான் அப்படி நம்பிகிட்டு இருக்கேன் ஒரு வேளை வேறுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே நேரத்தில் அந்த பக்கம் பார்த்தா நம்ம தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பற்றி பேசுகிறப்ப, அங்கே இருக்கக்கூடிய இதை யதார்த்தமான ஒரு சூழலை, அங்கே இருக்கக்கூடிய கங்கானுடைய வாழ்க்கை, அங்கே வாழ்ந்தவருடைய அந்த அடிமை, சொல்லப்போனால் பாண்டட் லேபர்ஸ், எல்லாத்த பற்றி நீங்கள் நினைச்சிங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பதிவு செய்கிறீங்க. எனக்கு இதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இந்த வரலாற்று தரவுகள் கூட நின்னே பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருதுன்றதான் எங்களுக்கு. பொதுவாக வந்து ஒரு நாவலாசிரியருக்கு கூட இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஃபீல், அதாவது ஒரு போராளிக்கு ஒரு சாதாரணமாக ஒரு பேசுவாங்க, வசனம் பேசுவாங்க, பனைமரத்தில் தேல் கொட்டினா தென்னமரத்தில் நெறி கெட்டுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, ஒரு போராளி வந்து பனைமரத்தில் தேல் கொட்டினா தென்னமரத்துக்கு நெறி கட்டணும். யாருக்கு? ஆக்டிவிஸ்ட்டுக்கு. ஒரு போராளிக்கு நெறி கட்டணும். ஆனால் உங்களுக்கு எல்லா நேரங்கள்லையுமே எங்கெங்கேயோ பாடுபடுறது போகிறமே நெறி கட்டியிருக்கேன். அந்த ஆச்சரியம் தான் எங்களுக்கு ரொம்ப. எங்கேயோ தேல் கொட்டினா உங்களுக்கு நெறி கட்டியிருக்கேன்றதான் எனக்கு அந்த ஆச்சரியமான விஷயம். இந்த தரவுகள் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறதான், அதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஒன்று, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆனால் சகோதரர் சொன்ன விஷயத்தில் எனக்கு ஒரு சின்ன விஷயம். ஐயா வந்து சொல்கிறப்ப யதார்த்தவாதத்தை பற்றி ஃபஸ்ட்டு எடிசனில் சொல்லும் பொழுது யதார்த்தவாதத்தை பற்றி பேசுகிறாரு, அதுக்கடுத்த விஷயத்துக்கு வரும்பொழுது சோசியலிச யதார்த்தத்தை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தீங்க. நீங்கள் சொல்கிறப்ப என்னென்னா எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னு சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் பின்னவீனத்துவன்றதை பற்றி பேசப்பட்டதாக எனக்கு தெரிஞ்சில்லை, எனக்கு தெரியலை. பட் அது கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அப்போ வந்து பின்னவீனத்தை பற்றி நம்ம பேசலை. ஆனால் நீங்கள் சொல்கிறப்ப என்ன சொன்னீங்கன்னா, திரும்ப திரும்ப பெண்களை முன்னிலைப்படுத்துவது தான் பின்னவீனத்துவம் அப்படிங்கிற ஒரு பொருளாக நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் சொல்கிறப்ப, விளக்க சொல்கிறப்ப, கதையை சொல்கிறப்ப பெண்களை முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நான் பின்னவீனத்துவ கூறுகளை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, யதார்த்தவாதம் சோசியலிச யதார்த்தவாதத்துலேயுமே பெண்களை தன்னை முன்னிலைப்படுத்தி பல இலக்கியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அதையெல்லாம் நம்ம பின்னவீனத்து பக்கம் கொண்டு போகிறதுன்றது யதார்த்தவாதத்துடைய, நம்ம கையில் தூக்கிட்டு இருக்கக்கூடிய யதார்த்தவாதம் என்பது அது நம்ம பின்னவீனத்தோடு பின்னடைஞ்சு விடுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருதுகோள் உருவாயிருமோன்னு எனக்கு ஒரு சின்ன கவலை. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நான் பார்க்க வேண்டியிருக்கு. அம்மா பேசுகிறப்ப ஒரு விஷயம் சொன்னாங்க, கலாச்சாரம் பண்பாடுகளை பற்றி கொஞ்சம் அப்படியே ஓரலாக பண்ணாங்க. அது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நாவல் அவர் எழுதியிருக்கிறாரு, அவர் கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்காக எழுதலைன்றது என்னோடய அனுமானம். அவர் என்ன பண்ணியிருக்காருனா, யதார்த்தவாதத்தை அங்கே முன்மொழிகிறார். ஸோ விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை இப்படி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மகிட்ட காட்டுறாரு. ஸோ இப்படி தான் இருந்திருக்கு, அதை நினச்சி நம்ம நினச்சோம் ஐயோ இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம ஃபீல் தான் பண்ணுமே ஒழிய, நாவல் ஆசிரியர் வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த பெண்கள் அந்த சூழலில் கூட தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொண்டார்கள், அல்லது அந்த சூழலில் கூட தண்ணியில் மூழ்கி அந்த பழைய பெண்கள் எனது கடவுளுடைய வரலாறுகளை, பெண்களுடைய வரலாறுகள் எடுத்துகிட்டுன்னு சொன்னோம்னா தீ குளிச்சுக்கிட்டாங்க, இல்லைனா புருஷனால் கொல்லப்பட்டாங்க, அல்லது அண்ணன் தம்பிகளால் போட்டு தண்ணியில் போட்டு அமுக்கப்பட்டாங்க, தீ குளிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் இல்லாமல் ஒரு யதார்த்தத்தை காட்டியிருக்காங்கன்ற மட்டும்தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம எடுத்துக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதே மாதிரி நடுகள் வரலாறு பற்றி சகோதர தமிழ் பித்தன் சொன்னார், நடுகள் என்பது ஆண்களுக்கு மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய பெண்களுக்கு நடுகள் வைப்பதாக எனக்கு இல்லை. எனக்கு அந்த வரலாற்று தரவுகள் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் நினச்சி புரிஞ்சுக்குவேன். ஏன்னா பொதுவாக வந்து இந்த காடு அடிக்கிறப்போ கூட கருமாதிக்கு பண்ணுறப்ப ஆண்களுக்கு மட்டும்தான் கல்லூன்றி கருமாதி பண்ணுறதாக சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் பெண்களுக்கு கல்லூன்றி கருமாதி பண்ணுறதாக எழுதுகிறதாக எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. பெண்களை போகிறாமல் என்ன செய்கிறாங்கன்னா, கல்லூன்றுவது என்பது போரில் இறந்த மற்றவர்களுக்கு மட்டுமே கல்லூன்றக்கூடியதாகவும், பெண்களை வந்து ஒரு வழிபாட்டு தெய்வமாக மட்டுமே எடுத்துக்கொண்டதாகவும் தான் எனக்கு தெரிஞ்சு அறிஞ்சிக்கிட்டேன். பட் எனக்கு நான் தப்பாக புரிஞ்சுருந்துருக்கலாம், எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் சரியான முறையில் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் தெளிவடைஞ்சிக்குவேன் அப்படிங்கிறதான் என்னோட பார்வை. வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா. நன்றி. பின்னவீனத்துவ நாவல்னு நான் அறிவிக்கலை, அதை கொஞ்சம் வச்சுக்கலாம். இது சோசியலிச யதார்த்தவாத நாவல் தான். அதில் அவர் வச்சிருக்க பின்னவீனத்துவ வகைமை கூறுகள் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்றது தான். அதையும் அவரும் ஒத்துக்கலை, பின்னவீனத்துவம் இல்லைன்னு தான் அவர் ஒத்துக்குவார். ஆனால் அதனுடைய மறுவாசிப்பில் பின்னவீனத்துவ கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான நான் எடுத்துக்கக்கூடிய ஆதாரங்கள், அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆதாரங்கள், என்னுடைய பார்வை மிக முக்கியமானது என்னென்னா, கட்டுடைத்தல்ன்றது நீங்கள் சொன்னக்கூடிய கலாச்சாரத்தில் நீங்களே அதை முன்னிறுத்துறீங்க. பெண் இப்படி தான் இருக்கணுன்றதை நவீன பார்வையில் அவர் கட்டுடைப்பு செய்கிறார்.
அதில் காட்டக்கூடிய பெண்கள் எல்லாமே விளிம்பு நிலையில், அதுவும் நீங்கள் சொன்ன வெறும் விளிம்பு இல்லை, விளிம்புன்றது வந்து சாதியால் இழிவுபடுத்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல, பழக்கவழக்கத்தால் பிறப்பால் எல்லாத்திலையும் இழிவுபடுத்தப்பட்ட ஒரு பெண்ணை வந்து முதன்மை பாத்திரமாக காட்டுவது ஒன்று. ரெண்டாவது கட்டமாக பார்க்கிறது இந்த பின்னவீனத்துவ கூறு நம்ம எடுத்துக்கொள்வது, இதற்குரிய மூன்று வகைமைகள் சொன்னவங்கள்ட்ட, வெறும் வர்க்க நிலைப்பாட்டுக்காக மட்டுமே இந்த நாவலுக்குள்ளே இருக்குல்ல, இதுக்குள்ளே சாதிய உடைப்பு உட்சாதி முரண்களையும் இல்லை சாதிய முரண்களையும் பேசக்கூடியதாகவும் இருக்கிறது. வெறுமனே முதலாளி தொழிலாளிக்கான பிரச்சனைகளை மட்டுமல்ல, இந்த முரண்களும் பேசப்பட்டிருக்கு. அதோடு சேர்ந்து ஆண் பெண் பாலின சமத்துவமின்மையின் கூறுகளையும் உளவியல் கூறுகளையும் பேசியிருக்காங்க. அப்போ கட்டுடைப்பு என்பதை நம்ம பார்க்குறது, பின்னணித்துவ வகைமை என்பது இதற்குள்ளேருந்து பார்க்கணும். அது அப்புறம் அந்த காலகட்டத்தில் பின்னணித்துவ கூறுக்கான உரையாடல் இல்லை அப்படின்னு இல்லை, பின்னணித்துவ உரையாடல் தொடங்கப்பட்ட காலகட்டத்திற்கு பிறகுதான் நமக்கு என்ன இங்கே வருதுன்னா, கோட்பாட்டு ரீதியான உரையாடல்கள் ஐயாவை பார்த்துருப்பாங்க. அதில் நவீனம் பின்னணித்துவத்தை முன்னுரையிலே பதிவு பண்ணியிருப்பாங்க, அந்த கூறுகளும் உள்ளார் வரும். உரையாடலில் கோட்பாட்டு ரீதியான உரையாடல்கள் இது எல்லாமே நடந்துச்சு, கடுமையான மோதல்கள் நடந்துச்சு. பின்னணித்துவத்தை பின்பற்றியே நம்ம இடதுசாரியில் இருந்து வெளியேறி பல தோழர்கள் பின்னணித்துவ சூழலில் இயங்கினாங்க. அன்றைக்கி பின்னவீனத்தும் அவங்க நம்பினாங்க, ஆனால் அது பின்னவீனத்தும் இல்லை, இன்றைக்கி தான் ஒத்துக்கிறாங்க. அது பின் மார்க்சியம் அப்படின்ற சூழலுக்குள்ளே இன்றைக்கி அவங்க அவர் அறிவிச்சிக்கிறாங்க, நாங்கள் பின்னவீனத்தும் இந்திய சூழலில் இல்லை. ஆனால் அதற்கான வகைமைகள் உருவானுச்சு, ஏன்னா பிளாக் ரைட்டிங்ஸ் இங்கே வந்து இங்கே வந்த பிறகு கருப்பெழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை மொழிபெயர்ப்பு செய்து இங்கே வந்த பிறகு அதற்கான சூழல் உருவானுச்சு, பார்வை உருவானுச்சு. ஆனால் இந்திய சூழலில் பின்னவீனத்தை வச்சு இது உருவாகலை, படைப்புகள் கூட நம்ம உருவாக்கலை அப்படின்னாங்க. ஆனால் அப்போ என்ன இருந்துச்சுன்னா, மார்க்சியத்துக்குள்ளேயே இன்னும் ஆழமான பார்வையை நோக்கி பின் மார்க்சிய சூழலை உருவாக்க முயற்சி பண்ணுன்றதை இப்போ அறிவிக்கிறாங்க. ஆனால் உரையாடல் இருந்தது தொடர். அப்புறம் நடுகளின் விஷயம் இருக்குது, இன்றைக்கி சாமி கும்பிட்றதுல அந்த கேரக்டரில் வரும், கல்லை வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க, அந்த கோமதிக்கானது கல்லை வச்சு தான். இது நடுகள்ன்றது வந்து பெண் இருக்கிறாங்களே பெண்களுக்கும் நடுகள் இருந்திருக்கு, இது ஆண்களுக்கு மட்டுமே அப்படின்னு இல்லை. நீங்கள் சுமைதாங்கி கல்ன்றது பெண் கர்ப்பிணியாகி இருக்குது அது தனியாக வரும், நடுகள்ன்றதில் தெய்வமாக பார்க்குறதுல ஒரு கல்லை வச்சு ஒரு திண்ணையை கட்டி அப்படின்ற விஷயங்கள் முழுவது மாசனியம்மன் கோயில் புதச்சிடம் தான், அது தெய்வமாக மாறினதுக்கு பின்னாடி ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லை எங்கள் வீட்டையே நாங்கள் வச்சுருக்கோமேன்ற வீட்டில் இது அதுதான் இந்த நாவலில் வரக்கூடிய அந்த கோமதின்றவங்களை ஒரு அவங்க கற்பழிக்கப்பட்ட இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வன்புணர்வு செய்யப்பட்ட இடத்துல கல் வைத்து தெய்வமாக பார்த்து கும்பிடுவாங்க என்ற விஷயத்தில். சரிங்க சரிங்க, தெளிவுபடுறேன். எப்போவுமே என்ன கூட்டங்களை அழிக்க கூட்டத்தில் பேசுகிறவர் ஒரு பாட்டி பேசிட்டு போயிடுவார், அவங்க எந்திரங்க மாதிரி கேட்டுட்டு போயிடுவாங்க. இது அப்படி இல்லை, இது இலக்கிய கூட்டம், இலக்கியத்து கூட்டத்தில் எப்போதுமே டிஸ்கஷன் இருக்கணும், தெளிவு வரும், அப்போ தான் தெளிவு வரும். இப்போ பின்னிவனத்தை பற்றி அவர் ரெண்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அவர் பதில் சொன்னார். பிற்பாடு தான் கலோனியல் கண்ட்ரியில் பின்னவினித்தம் வருது, ஆமாம் மூன்றாம் உலக இதில் வருது. ஒரு விஷயம், கட்டுடைத்தல் சமுதாயத்தை உடைக்கிறதுங்கிறது எது உழைக்கிறது என்பது, கட்டுடைத்தல் நம்ம வந்து மலையை உடைச்சா டேம் கட்டணும், டிஸ்ட்ரிக்ஷனோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரணும், அதுதான் மார்க்சிசம். இல்லை வாழ்க்கையே அதுதான். அதனால் பெண்கள் வந்து விளிம்பு நிலை மனிதர்கள் பெண்கள் தான், விளிம்பு நிலை பெண்களே இன்றைக்கி பொறுத்தவும் இல்லை சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் தான் இருக்கிறவங்க. குழந்தைய பூரா கற்பழிக்கிறான் பாருங்க, 5 வயசு பிள்ளை 4 வயசு பிள்ளை இவனெல்லாம் மனுஷன், இது எங்கே போய் சொல்கிறது, சமுதாயம் எவ்வளோ சீரழிஞ்சு போயிருக்குது. அப்போது இன்றைக்கி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தூக்கி நிறுத்த வேண்டிய கடமை ஒரு முற்போக்காளனுக்கும் சமுதாய உணர்வு கொண்டவனுக்கும் முற்போக்கு எழுத்தாளனுக்கும் தலைமையில் இருக்கக்கூடிய கடமை. மட்டும் இல்லை, என்னுடைய எந்த கதாபாத்திரத்தை பார்த்தாலும் பெரிய சிவப்பாக பார்க்கவே முடியாது, மான் நிறம் தான் இருக்கும், கருப்பு தான் அழகு, பிளாக் இஸ் பியூட்டி, கருப்பு தான் ஜாதியாக வந்து கலரை வச்சா ஜாதியை வைக்கிறான். பட் இவங்கள் நடத்துகிற போராட்டம் இருக்குவாருங்கிற மனிதர்கள் எல்லாரும் கருப்பு மனிதர்கள்,
அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் சமுதாய மாற்றத்தை உருவாக்குறது. அதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் நான் சொல்வேன், என்னுடைய எல்லா அம்மா சொன்ன மாதிரி என்னுடைய எல்லா நாவல்களையும் பெண்களை நான் கோழையாக படைக்கவில்லை. என்னுடைய சிறுகதைகளையும் சரி, என்னுடைய நாடகங்களும் சரி, என்னுடைய நாவல்களும் சரி, பெண்களை வீராங்கனைகளாக படித்திருக்கிறேன் அல்லாமல் கோழைகளாக படைக்கவில்லை. அப்புறம் என்னுடைய கதைகளை பற்றி கேட்டாங்க. தேநீர் நாவல், நாங்கள் ஒரு கங்காணி மகன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூணு எஸ்டேட்டில் நாங்கள் ஆள் வச்சுருந்தோம், ராஜமலை கொண்டு வர்றதே கிடையாது, நான் பார்த்ததை தான் கொண்டு வருவேன். மூணு எஸ்டேட்டில் நாங்கள் ஆள் வச்சுருந்தோம், எங்களுக்குள்ள 500 தொழிலாளிகள் வேலை செஞ்சாங்க. என்னுடைய எனக்கு அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை உள்ளும் புறமாகுது. என்னுடைய எல்லா படைப்புகளுமே நான் நிதர்சனமாக பார்த்ததை பற்றி தான் எழுதியிருக்கேன். இந்த தோழர் பண்ண விமர்சனம் இருக்கு பாருங்க, மிக முக்கியமான விமர்சனம். இதே மாதிரி விமர்சனங்கள் வந்தால் தான் இந்த மாதிரி அமைப்புகளுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். நான் எங்கள் முற்போக்கு எழுத்தாளர்கள் இப்படி ஒரு விமர்சனம் பண்ணதாக நான் பார்க்கலைங்க. இவ்வளவு தெளிவாக அந்த நாவலுடைய ஒவ்வொரு காணரையும் எடுத்துக்கொண்டு நான் எதை நினைத்தேனோ, எதற்காக எழுதினேனோ எனக்கு மிக சந்தோஷம்னு சொன்னால், எந்த லட்சியத்தோடு எழுதினேனோ அந்த லட்சியத்தை இந்த விமர்சனங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை உங்களுக்கு சொல்ல முடிஞ்சது. அம்மா என்ன பண்ணாங்க, வெறும் உணர்ச்சி வசமாக தான் அவற்றை பேசினாங்க, விமர்சன பூர்வமாக பேச. ஆனால் இதுதான் இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை, எமோஷனல். பெண்கள் எப்போதுமே எமோஷனல் உள்ளவங்க தான். அந்த எமோஷன் அதில் வந்திருக்கு, நான் பெருசாக அதை வந்து தப்பாக நினைக்கிறேன். இது இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்துடைய யதார்த்தம். அவங்க விமர்சனம் பண்ணாங்க, தோழர் வந்து ரொம்ப ஆழமாக பல விஷயங்களை விமர்சனம் பண்ணியிருக்கார். இன்றைக்கு இருக்கிற சமுதாய சூழலில் தேநீர் போன்ற நாவல்களுடைய வாசிப்பு மிக முக்கியமானது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரியார் பிறந்த ஊரில் ஜாதி சண்டை வந்துட்டுருக்கு. ஜாதிக்கு ஒரு கட்சி வச்சுருக்காங்க. இந்த 40 வருஷமாக திராவிட கட்சிகள் வந்த பிற்பாடு பெரியாரை தவிர திராவிட கட்சிகள் ஜாதியை நம்பித்தான் வந்தாங்க. ஜாதியை நம்பினதன் காரணமாக இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளோ சீரழிஞ்சு போயிருக்கு. தேநீர் தேநீர் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இவ்வளோ அவங்க ஜாதிகள் இருந்த போதிலும் ஜாதி சண்டை வரல. தமிழ்நாட்டுனா போயிருக்கான், தமிழ்நாட்டுன்னு தேயிலை எஸ்டேட்டுக்கு போகிறவன், காபி எஸ்டேட்டுக்கு போகிறவன் அங்கே போனால் சண்டை வரல. இது ஒரு முக்கியமான நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சோசியல் ரியாலிட்டி. சோசியல் ரியாலிட்டி இதை உதாரணம் சொல்லுவேன். மலையக தமிழர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய மலையக தமிழர்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், யாழ்ப்பாணத்தில் டொமினிக் ஜீவா டேனியல் இரண்டு சிறந்த எழுத்தாளர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற காரணமாக அவர்களால் யாழ்ப்பாணத்தில் வாழ முடியவில்லை. கொழும்பில் தான் வந்து வாழ முடிஞ்சது. அங்கே ஏன்னு சொன்னால் நிலப்பருவத்து அமைப்பு அங்கே உடைய. ஆனால் மலையக தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க, தேயிலை எஸ்டேட்டுக்கு கூலிகளாக போனவங்க, தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் ரெண்டு பேரும் போயிருக்கிறான். அங்கே போனால் எஸ்டேட்டில் நம்ம காளியம்மா இருக்குது,
சுழல்மாடு இருக்கிறான், வீரமாக இருக்குது, சாமியம் நம்ம சாமிகள் இருக்குது, ஜாதியும் இருக்குது, தேவர் இருக்கிறான், ஹரிஜன் இருக்கிறான், பண்ணை இருக்கிறான், பறையை இருக்கிறான். ஆனால் சண்டை வரவில்லை, ஜாதி சண்டை வரவில்லை. இதே விஷயம் நம்ம பார்த்திங்கன்னா பச்சை குமாச்சியிலிருந்து ஆனமலை வரையில் இருக்கக்கூடிய தேயிலை எஸ்டேட்டுகளில் இதே ஜாதிகள் இருக்குது. தாழ்த்தப்பட்டவனு இருக்கான், பிற்பட்ட ஜாதிக்காரன் இருக்கான், அங்கே ஜாதி சண்டை வரலை. காரணம் என்னன்னு சொன்னால் உழைப்பு. ரெண்டு பேரும் சமமாக உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், அதனால் அவங்களுக்கு சண்டை வரலை. தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு சொன்னால், நிலப்பிரபுத்துவ அமைப்பினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய கிராம சமுதாயத்தை உடைக்கவில்லை. நில அதாவது உழுகிறான், ஷெடியூல் காஸ்ட் பர்சன் வேலை செய்கிறான், அவனுக்கு நிலம் கிடையாது. நிலச்சீர்த்து வந்திருக்க ரெண்டு மூணு நிலச்சீர்த்து வந்திருக்குது. ஆனால் நிலம் எவன் வேலை செய்கிறான்னு கிடைக்கல. நில விநியோகம் சரியாக இல்லை. நில விநியோகம் மட்டும் உழைக்கிறவன் கையில் நிலம் போயிருந்துச்சுன்னா அவன் இண்டிபெண்டன்ட் ஆகிடுவான். இண்டிபெண்ட் ஆகிட்டான்னு சொன்னால் அவன் மேல் ஜாதிக்காரனாக பட்டு பயப்பட மாட்டான். வேலை செய்கிறது ஒன்று அவன் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆகிடுவான், அவன் இவனை கேட்க மாட்டான், ஜாதி சண்டைகள் வராது. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் நில உடைமை சமுதாயத்தை பாதுகாக்கிற அமைப்பு தான் உருக்கிறது. அதனால் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பேசி முடிக்கும்போது சுதந்திரம் வந்தாலும், அரசியல் சுதந்திரம் ஏற்பட்டாலும், அதற்கு சம்பந்தப்பட்ட மற்ற மாற்றங்கள் வரவில்லையானால் பொருளாதார சமுதாயம் சுதந்திரம், எக்கனாமிக்கல் ஈக்குவாலிட்டி, சோசியல் ஈக்குவாலிட்டி, இந்த ரெண்டும் வராத வரவில்லையானால் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி என்பதை ஒரு காலகட்டத்தில் அமைக்கிவிடும்னு சொல்லிச்சு. இன்றைக்கு சுதந்திரம் கிடச்சி 72 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த நிலச்சீர்த்தம் வராததுனால சோசியல் ஈக்குவாலிட்டியும் ஈக்குவாலிட்டி எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியும் வராத காரணத்தினால இன்றைக்கி இந்தியாவில் பிற்போக்கு சக்திகள் கவுண்டர் ரெவல்யூஷனரி வந்துருச்சு. இதை நம்ம நான் எடுத்த எழுத்தாளர் முறையில் மிகவும் சங்கடத்தோடு பார்க்குறேன். நம்ம எதற்காக நின்றோமோ அது ஒழிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஃபேசிசம், செமி ஃபேசிஸ்ட் ஸ்டேட்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இதை நாம் சரியாக உணரலையானால், ஒவ்வொரு இந்தியனையும் உணர்ந்து இதை எதிர்த்து போராடவில்லையானால் இந்திய சமுதாயம் மொத்தமாக கெட்டுப்போயிடும், ஃபேசிஸ்டுகளுக்கு போயிடும். இதை புரிந்து கொண்டு நம்முடைய எழுத்தாளர்கள், அரசியல்வாதிகள், பொதுஜன ஊழியர்கள், ஒவ்வொரு சிட்டிசனும் இதை உறிஞ்சிக்கணும். இதை உறிஞ்சி இதை புரிந்து கொண்டு தன்னை இதை நோக்கி சமுதாயத்தை சமுதாயத்தை தள்ளி கொண்டு போவதற்கான கடமை ஒவ்வொரு இந்தியனும் இருக்குது. நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்காதீங்க. அது நாளைக்கு உங்கள் தலையில் வந்து முடியும். இது வெறும் அரசியல் பிரச்சனைங்கிறதோ பொருளாதார பிரச்சனை என்றோ எனக்கு சம்மந்தம் இல்லை என்றோ நம்ம நினைச்சோம்னு சொன்னால் நம்ம தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆகவே இங்கே கூடியிருக்க உங்களை நான் கேட்டு மூத்த எழுத்தாளர் முறையில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய சக்தி உங்களிடத்தில் இருக்குது. அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு ஏற்படக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிள்ளைகளை கெடுக்கிறான், அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். நம்மளும் பெருசாக இதை எடுத்துக்கல. அதே மாதிரி ஜாதி சண்டை வருது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லீம்ஸ் அப்போ கோ பாதுகாப்பா பசு பாதுகாப்பு என்ற இயக்கத்தை வச்சுக்கொண்டு கோமாதா பாதுகாப்பு அவங்க வந்து மோத்து மாட்டு மூத்திரத்தை கொடுறாங்க. மாட்டு மூத்திரத்தை கொடுக்கணும், மாட்டு சாணிக்கு விலை வைக்கிறான். இப்படி 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 ஒரு இன்னைக்கு பகுத்தறிவு காலத்தில் சயின்ஸு முன்னெடுக்கின்ற காலத்தில் கோமூத்திரத்தை வச்சுட்டு இருந்தால் என்ன, இப்படிப்பட்ட
பிற்போக்கான நிலைமை இந்தியாவில் வந்து கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டு நாம் வந்து ஒவ்வொரு இந்தியனும் இந்த பிற்போக்கு அமைப்புகளை எதிர்த்து போராட முன்வர வேண்டும் என்ற எழுத்துக்கள் நிச்சயமாக அதற்காக வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்யும். இவ்வளவு அருமையான ஒரு கூட்டத்தை பார்த்தேன், அடிமையான விமர்சனத்தை கேட்டேன். என்னுடைய நாவலை இவ்வளவு ஆழமாக பார்க்கக்கூடியது பார்த்து நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளவு பேர் உட்கார்ந்து கேட்டுட்ருக்கீங்க. இந்த கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். எல்லா எழுத்தாளர்களுடைய படைப்புகளும் நீங்கள் விமர்சனிக்க வேண்டும். அந்த விமர்சனத்தை நீங்கள் கொடுக்கும்போது என்ன நிச்சயமாக என்னை குற்றம் எனக்கு சொன்னால் நான் வந்து கலந்துக்குவேன். ஏன்னா எனக்கு ஒன்று பெரிய நான் எழுத்தாளங்கிற ஒன்று ஒரு தனியாக பிளஸில் உட்காந்துருக்கான்னு நினைக்கவில்லை. எழுத்தாளனும் மனுஷன்தான், எழுத்தாளனும் இந்தியன் தான், எழுத்தானும் தமிழன் தான். உங்களோடு நானும் ஒருத்தன், உங்களோட நானும் ஒருத்தன். நீங்கள் என்ன எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், நானும் உங்களை விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் நம்ம ரெண்டு சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சமுதாய மாற்றத்திற்காகனா போராட்டத்துக்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருவோம். என் தோழர்களுக்கு வணக்கம். இந்த நூல் ஆய்வரங்கத்தில் வந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஐயா எழுத்தாளர் ஐயாவை பற்றியும் சிறப்பு பங்கேற்பாளர்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனாலும் நான் இந்த கேள்வி நேரத்தில் சில தோழர்கள் கருத்து சொன்னாங்க, நடுகளுக்கும் சுமைதாங்கிகளுக்குமான வித்தியாசத்தை பற்றி இங்கே ஒரு சின்ன விவாதம் வந்தது, அது கூர்மையடையவில்லை. ஆனால் சுமைதாங்கிகள் என்பது வந்து கர்ப்பிணி பெண்களுக்காக வைப்பது என்பது எல்லோருக்கும் தெரியும். அது மாதிரி நடுகள் என்பது வந்து ஆண்களுக்காக வைக்கப்படுவது என்று எங்கள் தோழர்கள் சொன்னார்கள். அது அப்படியாக அல்ல, ஆண்களுக்காக வைக்கப்படுவது என்பதாக தோற்றத்தில் இருந்தாலும் வரலாற்றில் அது வந்து வீரத்தை குறிப்பிடுவதற்காக மட்டுமே நடுகள் வைக்கப்பட்டது, ஆம்பளைக்காக வைக்கப்படவில்லை என்பது என்னுடைய சிற்றறிவு கேட்டிய தாழ்மையான கருத்து. நீங்கள் நன்கு பரிசீலித்து பாருங்கள், நடுகள் நட்ட இடங்களெல்லாம் ஆண்கள் போரை தொழிலாக கொண்டவர்கள். போர் தொழில் ஆண்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு ஆண்கள் பங்கேற்றார்கள், அதனால் அங்கு வீர சாகச நிகழ்வுக்கு அங்கே நடுகள் ஆண்களின் பெயரால் வைக்கப்பட்டிருக்கலாம். அது சூழ்நிலையின் காரணமாக நிகழ்ந்துதான் என்பதாகத்தான் பொருள் கொள்ள முடியும். மற்றபடி நடுகள் என்பது ஆணுக்கோ பெண்ணுக்கோ பாகுபாடு கற்பிப்பதற்காக வந்தது அல்ல, அது வெறும் வீரத்தை நினைவுகூர்வதற்காக வந்தது என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வெட்டுகளே நம்ம படிக்கல, நிறைய அப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது, செப்பேடுகளை படிக்கலை. ஆனால் சமுதாய நிலைமை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு எவ்வளோ ஹிப்போக்ரட்டிக் சொசைட்டிங்கிறத பாருங்கள். காஞ்சி காமாட்சி கும்பலை தான், மதுரை மீனாட்சி பொம்பளை தான், திருநெல்வேலி அதுவும் பொம்பளை தான். சாமிகளை பூரா பொம்பளையாக வச்சுக்கிட்டு ஆண்கள் பெண்களை அடிமையாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஹிப்போக்ரட்டிக் லைஃபு. இந்த பார்த்திங்கன்னா இந்திய சமுதாயத்தை மாதிரி ஹிப்போக்ரட்டிக் சமுதாயம் எங்கேயுமே கிடையாது. இதை உடைக்க வேண்டிய பொறுப்பு பகுத்தறிவாளர்களுடைய கடமை. இதை எதிர் அது நம்ம வந்து அகழ்வாராய முடியலை, கல்வெட்டு படிக்கலை, எல்லா கல்வெட்டும் பூரா இதில் பதிகெடுக்கப்படுது, எல்லாம் இதில் உட்கார்ந்துருக்குது. எங்கேயும் படிக்கலை, கல்வெட்டுகள் படிக்கலை, செப்பேடுகளை படிக்கலை, இலக்கியத்தையுமே நாம் சரியாக படிக்கலை. தமிழ் இலக்கியத்தை பொறுத்த மட்டும் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்க மாதிரி சங்கத்தில் இலக்கியத்து இன்னை வரைக்கும் உள்ள இலக்கியங்களை நாம் சமுதாயத்தை ஒட்டி படிக்கலை, சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு நின்று படிக்கிறான். சமுதாய சோசியல் ரியாலிட்டி இருக்கு பாருங்கள். அதே மாதிரி தான் கம்பனை பற்றியும் பேசும்போது கூட கம்பன் வாழ்ந்த சமுதாயத்தை நீ புரிஞ்சுக்கணும். கம்பன் வாழ்ந்த சமுதாயம் நிலப்பருவத்துவ சமுதாயம். ஆனால் கம்பன் வந்து அன்றைக்கி என்னை சேர்ந்து இவர் சிதம்பரனான சொன்னார்னா, கம்பன் எழுதின ராமாயணத்தில் ராவணன் என்பவனே சோழ மன்னன் தான்,
சோழ மன்னனுடைய அராஜகத்தை எடுத்து தான் கம்பராமாயணம் எழுதப்பட்டிருக்குது. அது பார்த்தா தெரியும், மன்னவன் நீயோ வளநாடு நீயோ வளநாடு நின்னதோ உன்னை எறிந்தோ தமிழ் எறிஞ்சோ ராஜ பாட்டினு மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது. இப்போ கம்பனை கொன்னதே சோழ மகாராஜன் தான். அப்போ கம்பராமாயணத்தையும் சோழ சமுதாயத்துடைய சமுதாய பின்னணியையும் சரியாக புரிந்து கொண்டு படித்தாதான் தமிழ் இலக்கியத்தை பறிந்து கொள்ள முடியும். ஆகவே விவாதங்கள்லாம் வரட்டும், நான் தமிழ் இலக்கியத்தை அகழ்வார்வாயோடு கல்வெட்டுகளோடும் செப்பேடுகளோடும் தமிழ் 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் இலக்கியத்தோடும் வந்திருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தையும் சேர்த்து வச்சு எப்படின்னு படித்தாதான் சமுதாயத்தை பற்றி சரியான பார்வை வரும். அந்த பார்வை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்குது, அது இன்னும் மேலும் வளரணும்னு கேட்குறேன். நான் பெருமைப்படி இந்த நாவல் வந்து இப்போ தேனீருங்கிறது வந்து ஒரு மேகமலை அந்த நீலமலையிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இதை நான் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இப்போ எல்லாம் கார்ப்பரேட்ஸில் அந்த கண்டக்டர் அது மாதிரி வாழ்கிறாங்களேயா, அது மாதிரி அந்த கூலி தொழிலாளர்கள்லாம் இந்த முறையில் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டேட்டஸ் உயர்ந்தது, மிட் இன்கம் குரூப் அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் நடந்துக்கொண்டு இருக்கிறது. அது அதோட ஒஸ்ட்டுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. வீ கேன் பி ஹானஸ்ட் இன்னர் தன ஹிப்போக்ரேட். அதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. இதான் என்னோடய ரிவ்யூ. நன்றி.